வணக்கம். பாலாவின் பார்வையில் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அஸ் யூஷுவல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அது நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஏன்னா நம்ம பேசுகிற எல்லாமே முக்கியமான டாபிக் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் கூட. ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தைகளை, அதுக்கான அர்த்தங்கள், அதுக்கான விளக்கங்களை தான் நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPO அப்படின்னு நம்ம வந்து அடிக்கடி இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். ரீசெண்ட் டேஸாக ரொம்ப அதிகமாகவே கேள்விப்பட்டு இருக்கோம். ஸோ IPOனா என்ன, அதை பற்றி ஒரு முழு விளக்கத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். IPO அப்படிங்கிறதுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் முறையாக ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வந்து பப்ளிக் ஆஃபரிங் பண்ணுறாங்க, அதாவது பொதுமக்களிடையே விநியோகிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் IPO அப்படின்னு சொல்லுவோம். இப்போ IPO அப்படிங்கிறது எதனால் வெளியிடுறாங்க ஒரு கம்பெனி அப்படின்னா, அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த கம்பெனியை வந்து இப்போது கொஞ்சம் வளர்ந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கும், அதை மேற்கொண்டு அதிகமாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பணம் தேவைப்படலாம். அந்த மாதிரி டயத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அவங்க ஒரு பேங்க்கில் லோன் வாங்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறவங்கக்கிட்ட நம்ம வந்து உதவி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட போகலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா IPO இங்கே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி 4-5 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மற்ற எல்லாமே தாண்டிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க IPO அப்படிங்கிற இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு வருவாங்க, அதிகப்படியான பணம் தேவை அப்படிங்கும் பொழுது. அப்படி இல்லைன்னா வேறு என்ன காரணம் இருக்கும், ஒருவேளை ஒரு கம்பெனி நடந்துகிட்ருக்கு, நல்லா தான் நடந்துகிட்ருக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லைன்னா நம்ம வந்து அதான் ஒர்க்கிங் கேபிட்டல்னால் நம்ம இப்போ ஒரு பொருளை தயாரிச்சிட்ருக்கோம்னு வைங்களேன், இன்னும் அதிகமாக நம்ம வந்து தயாரிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கான செலவினங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பப்ளிக்கிட்டேருந்து அந்த பணத்தை வந்து திரட்டலாம். அப்படி இல்லைன்னா வேறு என்ன காரணங்களாக இருக்கும், ஒருவேளை ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடன்கள் இருக்குது, இந்த கடன்கள்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, அப்படி வெளியே வரணும்னு நினச்சா கூட அவங்க பப்ளிக் ஆஃபரிங் பண்ணி அதன் மூலமாக பணத்தை திரட்டி அதுலேருந்து வெளியே வரலாம். ஓ, அப்போ கடன்களே வந்து IPO மூலமாக இது பண்ணாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி கடன் இருக்கிற கம்பெனி, அந்த கம்பெனி எப்படி நல்ல கம்பெனி, அதை எப்படி பப்ளிக் வந்து காசு போடுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். கடன் வந்து எதுக்காக வேணால் வாங்கியிருக்கலாம், அந்த கம்பெனியை க்ரோ பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கலாம், அந்த கடனுக்கான வட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாபத்தில் பெரும்பகுதி போயிட்டுருக்கலாம். ஸோ யாருமே அனுபவிக்காமல் அது வந்து ஒரு வட்டிங்கிற லெவலில் போயிட்டே இருக்கும் அந்த காசு. இப்போ ஒரு 100 ரூபா ஒரு பொருள் விற்கிதுன்னா அதில் ஒரு 20 ரூபா லாபம் வருதுன்னா, அந்த 20 ரூபா லாபங்கிறது வந்து 25 ரூபாய் அந்த கடனுக்கு மட்டுமே செலவழிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த எப்படியாவது நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது மூலமாக பப்ளிக் ஆஃபரிங்கில் வந்து அந்த காசை திரட்டி அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு சப்போஸ் அந்த லாபம் 20 ரூபாயை எல்லாரோடய ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் கூட அவங்க இந்த IPO லான்ச் பண்ணலாம். அதாவது ஒரு கம்பெனி முதல் முறையாக அவங்களோட ஷேர்ஸை விநியோகிக்கும் பொழுது, அதாவது ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கிறது பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக ஒரு பப்ளிக் கம்பெனியாக மாறுது அப்படின்னா, அதுக்கு நிறைய ஒரு செட் ஆஃப் ரூல்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செபி வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும், அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் IPOன்னு சொல்லுவாங்க, அதாவது அதுக்குன்னு ஒரு ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செபி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் செபியால் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் மூலமாக அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணுவாங்க, அதாவது இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறது அந்த அவங்களோட டோட்டலில் நெட்ஒர்த்தை கால்குலேட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு இன்னொரு IPO என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புக் பில்டிங் IPOன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஷேரோட பேண்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு 2-3 கம்பெனிஸில் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்குறோம்னு வைங்களேன், இது இந்த கம்பெனியோட வேல்யூ என்னவாக இருக்கும், இந்த கம்பெனியில் ஒரு ஷேர் போட்டால் அந்த ஷேரோட வேல்யூ என்னவாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஷேர் ஒரு பேண்டு கொடுக்கும் பொழுது அந்த பேண்டுக்குள்ளே ஒரு விலையை வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த அவங்க கேட்ட அந்த கருத்து கணிப்பு மூலமாகவே வந்துடும் கிட்டத்தட்ட. அது ஒரு கருத்து கணிப்புன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புக் பில்டிங் IPOன்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் IPO, 2 விதமாக அந்த IPOடைய ப்ரைஸஸ் வந்து ரிசைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த IPO மூலமாக இந்த கம்பெனி வந்து ஒரு கொஞ்சமாக ஷேரை வந்துட்டு லாங்காக அவங்க தான் வச்சுருப்பாங்களா, இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு சின்ன ரூல் இருக்குது. அதாவது இந்த கம்பெனி வந்து அவங்களோட மொத்த ஷேர் வேல்யூவில்
75% அதிகமாக அவங்க கையில் வச்சிருக்க முடியாது. ஸோ 25% மினிமம் அவங்க வெளியில் பப்ளிக் ஆஃபரிங்கில் கொடுத்தே ஆகணும். அதை வந்து அவங்க ரீகலெக்ட் பண்ண முடியாது. இது ஒன் ஆஃப் த ரூல்ஸ் இருக்குது செபியில். ஸோ இந்த ஐபிஓ வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, அதாவது பப்ளிக் ஆஃபரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை வந்து புக் பில்டிங் மூலமாக ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே முதல்ல யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூஐபின்னு சொல்லுவாங்க, அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எஃப்ஐஐ இருக்காங்க, இல்லை டிஐ இருக்காங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இல்லைன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஐபி கேட்டகரியில் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒதுக்கியிருப்பாங்க, அதாவது ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்கலாம்னு. இவங்களுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆங்கர் மாதிரி இந்த கம்பெனியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ஒரு ஆங்கர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆங்கருங்கிறது நம்மளுடைய இந்த கப்பலில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கப்பல் அந்த பக்கம் இந்த பக்கம் அலைவாய் விடாமல் ஆங்கர் பிடிக்கிற மாதிரி அவங்க ஒரு ப்ரைஸ் இதை பிடிக்கிறதுக்காக ஒரு ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கியூஐபி கேட்டகரி. ஸோ இதுக்கு அடுத்து என்ன கேட்டகரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஐன்னு சொல்லக்கூடிய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பணக்காரங்க, பணக்கார இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ யார் இந்த பணக்கார இன்வெஸ்டர்ஸு? அப்போ நானும் தான் பணம் வச்சுருக்கேன், நான் பணக்கார இன்வெஸ்டர் ஆக முடியாதுன்னா கண்டிப்பாக ஆகலாம். நீங்களும் வந்து ஹெச்என்ஐ கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியும். ஒரு ஐபிஓவில் நீங்கள் பணம் போடுறீங்க இல்லையா, அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹெச்என்ஐ கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 லட்சம் ரூபா இருந்தால் நான் ஹெச்என்ஐ கேட்டகரி அப்ளை பண்ணலாம்னா ப்ராக்டிக்கலாக அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 லட்சம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணுவோம், ஆனால் உண்மையான ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் இருக்காங்க பார்த்தீங்களா. நான் சொல்கிறது வந்து நம்மள மாதிரி நார்மல் பப்ளிக்கை தாண்டி மிகப்பெரிய ஒரு அமிதாப் பச்சன், சச்சின் டெண்டுல்கரோ இல்லை மிகப்பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இவங்க ரெண்டு பேர் ஏன் சொன்னேன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுங்கிறதுக்காக சொன்னேன். அந்த மாதிரி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தா க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 2 லட்சங்கிறது நமக்கு பெரிய அமௌண்ட்டு, பட் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 20 கோடி, 30 கோடி, 100 கோடி வரை கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்என்ஐ கேட்டகரிக்கு போயிடுவாங்க. ஸோ அடுத்த கேட்டகரிக்கு கடைசி கேட்டகரி நமக்கு ஒரு 15%, 20% அந்த மாதிரி ஒதுக்குவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கான கேட்டகரி. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுவோம், நம்ம அப்ளை பண்ணி நமக்கான அந்த ஷேர்ஸ் வந்து வாங்குவோம். ஓகே, இந்த அப்ளைன்னு சொல்கிறீங்க, இந்த ஷேர்ஸ் வாங்குறதுன்னு சொல்கிறீங்க, இது என்ன கான்செப்ட், இது கொஞ்சம் ட்விஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐபிஓ லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் 2 ஷேர்னு விற்க மாட்டாங்க, லாட்டை தான் விற்பாங்க. இப்போ ஒரு ஷேர் வந்து 1000 ரூபாய் விற்கிது அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு 14 ஷேர் வாங்க வேண்டியிருக்கும், 14000 ரூபாய் இல்லை 15 ஷேர் வாங்க வேண்டியிருக்கும், 15000 ரூபாய் இந்த மாதிரி ஒரு லாட் வச்சுருப்பாங்க. இது ஒரு லாட் அப்படிங்கிறது 15 ஷேர் அப்படி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் மினிமமும் ஒரு லாட் வந்து புக் பண்ணியே ஆகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் அப்ளை பண்ண முடியும். சும்மா ஒரு ஷேர் மட்டும் நம்மளால் வாங்க முடியாது. மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை லாட் வேணால் புக் பண்ணலாம், பட் உங்களுக்கு கிடைக்கிறத பொறுத்து. ஒரு வேளை இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து ஒரு 1000 ஷேர் தான் இருக்குது பட் 2000 ஷேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லாட்டு கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது சப்போஸ் நம்ம ஒருத்தர் 2 லாட் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2வது லாட்டை கொடுப்பாங்க. ஓகே, 1000, 2000 இது பண்ணிடலாம், 1000 ஷேர் தான் இருக்குது ஆனால் 50000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்போ எப்படி கிடைக்கும்? அப்படி தான் இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஐபிஓவுமே ஆகிட்டுருக்கு. உண்மை அதுதான், ஐபிஓன்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டுருக்காங்க. ஏன்னா அதோடைய அந்த லிஸ்டிங் டேல வந்து அதோடய ப்ரைஸ் இப்போ பொதுவாகவே கொஞ்சம் அதிகமாகவே வருது. இப்போ நார்மலாகவே எலிவேட்டடாக இருக்க மார்க்கெட்டுங்கிறனால அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் ஐபிஓக்கு அப்ளை பண்ணி அதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் அதிகமாக ஓவர் ஸ்கிரப் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிள், நீங்களும் நானாக என்ன பண்ணுவோம், யாருன்னு செலக்ட் பண்ண முடியலன்னா சீட்டு குலுக்கி போட வேண்டியதான், அதை தான் பண்ணுவாங்க. ஸோ லாட்ரி, அதாவது நம்ம சீட்டு குலுக்கி போடாமல் கம்ப்யூட்டரைஸ்டு லாட்ரி மெத்தடில் தான் வந்து நமக்கு வந்து யூனிட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க, லாட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ அலாட் ஆகி நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு ஐபிஓனா என்ன, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்ன அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு சுருக்கமாக எப்படி பார்க்க முடியுமோ பார்த்தாச்சு. இதில் வந்து நம்ம நிறைய விதமான இன்வெஸ்டர்ஸ் வச்சு பார்த்தோம், அதாவது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸு, ஆங்கர் இன்வெஸ்டர்ஸு, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸு, ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விதமான இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலேயே அங்கங்கே நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம், அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்டே வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் யார், இவங்க வேலையெல்லாம் என்ன, இந்த இது இது இவங்களுக்கெல்லாம் எல்லாம் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு அந்த நாலேஜும் கிடைக்கும். ஸோ ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம்,
அதே நேரத்தில் இந்த ஐபிஓ ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி கிட்டத்தட்ட சுருக்கமாக பார்த்தாச்சு. இதில் ஏதாவது நான் விட்டு போயிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து அடுத்த வீடியோலேயும் சேர்த்து கவர் பண்ண முயற்சி செய்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களையும் வந்து இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஒருவேளை நீங்களே பாலாவின் பழைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.